நான் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பேய என் கண்ணுக்கு முன்னாடி நேருக்கு நேரா பார்த்தேன். அந்த பேய் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்க போறேன். டிராயிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அது வரைய முடியல என்னால. ஏன்னா கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே ஒரு மாதிரியா அப்படியே. இந்த வீடியோவை யாரையாவது பார்க்குறீங்களோ அவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளும் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பயமுறுத்துவேன். வெல்கம் டு பார்ட் டூ வீடியோ கைஸ். ஆக்சுவலி நான் வந்து அந்த படிக்கட்டுக்கு மேலே வந்து நான் பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல. சரி, ஏதோ ஒன்று இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் நான் எட்டி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தேன். நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதை சுற்றி அனல் அடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி அனல் ஃபுல்லாக அப்படியே அந்த மாடி ஃபுல்லாக அப்படியே அனல் பறக்குது. அப்படியே ஒரு மஞ்சள் கலராக இருக்குது ஃபுல்லாக. எனக்கு அதை பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அது வந்து எப்படி நான் வார்த்தையால் சொல்லவே முடியாது அந்த பயத்தை. அதோட அந்த போர்வையில் வந்து பெரிய ஓட்டை ஒன்று இருக்கும், அந்த ஓட்டை வழியாக இந்த இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். டம் டம் டம்னு அப்படியே அந்த இது படிக்கட்டு இருக்குல்ல, அந்த ஏணி அந்த அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அந்த ஸ்டெப்ஸில் வந்து நடந்து வருது. எப்படி இருக்குமா அந்த சவுண்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் இப்படியே பார்த்துட்டே இருக்கேன். ஆஹா என்னமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அனல் வந்து அப்படியே என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு மாதிரி அந்த இடமே, நான் அந்த படிக்கட்டில் கீழே இறங்கி வருது, அந்த இடமே வந்து அப்படியே ஃபுல்லாக அனலாக அப்படியே எல்லோ கலரில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டு நான் போர்வை இழுத்து போத்திட்டு நான் அப்படியே தூங்கிட்டேன். சரி ஓகே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் கழித்து இப்படி கண்ணை வந்து இப்படி ஒரு கண்ணை மட்டும் இப்படி திறந்து இப்படி பார்க்குறேன். அங்கே மேலே வந்து ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்ணையும் திறந்து நான் போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி மேலே பார்க்குறேன். இங்கே அங்கே எதுவுமே இல்லை, ஒன்றுமே அந்த அறிகுறி எதுவுமே இல்லை, ஒரு சவுண்டு இல்லை, எதுவுமே இல்லை. சரி ஓகே, அது போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், நார்மலாகிட்டேன். சரி ஓகே, அந்த பேய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து எனக்குள்ளே ஏதோ ஒரு விதமான இதுவாச்சு. ஒரு உணர்வு இருக்கும்ல, நம்ம ரூட்டில் நடந்து போயிட்டுருப்போம், அப்போ யாருமே நம்மளுக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க அவங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறமா வந்து சரி அப்படின்னு நார்மல் ஆகிட்டேன். நான் போர்வியை போத்திட்டு நார்மல் ஆகிட்டேன், தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். யாரோ வந்து காலு கிட்ட என்னோட, நம்ம இப்படி படுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க, இப்படி படுத்திருக்கோன்னு வச்சுக்கோங்க, நம்ம காலு கிட்ட யாரோ நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் வந்து என்ன பண்ணேன், போர்வை இப்படி போத்திருந்தேன். போத்திட்டு இப்படியே பொறுமையாக எடுத்து பார்க்குறேன், என் காலு கிட்ட அதோட கை வந்து இந்த இப்படி வருது. அதோட கை இப்படியே கொண்டு வந்து என்னை பிடிக்க வர மாதிரி வருது. ரொம்ப பயங்கரமான ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. அப்போ தான் நான் வந்து அந்த உருவத்தை நான் பார்த்தேன். அந்த உருவம் எப்படி தெரியுமா இருந்துச்சு, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த உருவமும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அது வந்து என்னை இப்படியே கையை கொண்டு வந்துட்டே இருந்துச்சு, என்னை பிடிக்க வர மாதிரியே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், ஆணு கத்திட்டேன். எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. அதுக்கடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு 105 டிகிரி செல்சியஸ் ஜுரம் இருந்துச்சு. அப்புறமா நான் வந்து அந்த உருவத்தை நான் என்னோட லைஃப்பில் நான் எப்போவுமே நேரில் பார்த்ததே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் அந்த உருவத்தை பார்த்தேன். அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அது ஞாபகமாகவே இருக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இல்லை, நான் சொன்னேன் இந்த மாதிரிமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இல்லைடா, அது சின்ன வயசில் எல்லாருக்குமே வர்றது தான், அந்த மாதிரி சும்மா பயமுறுத்துறதுக்காக அந்த மாதிரி வரும், அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சமாளித்தாங்க. ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அது உண்மையிலே இருக்குது. நான் இப்போ வரைஞ்சிருக்கேன்ல, வரைஞ்சிருந்தேன்ல அந்த உருவத்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த உருவம் தான் நான் பார்த்த, சின்ன வயசில் நான் பார்த்த அந்த பேய்.
எனக்கு இப்போ வரைக்கும் அது ஞாபகத்தில் இருக்கிறனால தான் நான் இப்போ அந்த உருவத்தை நான் அப்படியே உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணி வைங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு அனுபவம் மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று அனுபவம் ஏற்பட்டிருக்கும்ல, அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை நான் வந்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆயிருக்கா இல்லை உங்களுக்கும் ஆயிருக்கான்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். கைஸ் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சீரியஸாக சொல்கிறேன், அந்த ஸ்பிரிட்டோட அந்த பவர் வந்து இப்போ வரைக்கும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, நான் சொல்கிறது உங்களுக்கு பொய்யா கூட தெரியலாம். ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த உருவத்தை நான் வரைஞ்சிட்ருந்தேன், இப்போ இங்கே போகிற பாருங்களேன், இந்த உருவத்தை நான் வரைஞ்சிட்ருந்தேன். அப்போ வரைஞ்சிட்ருக்கிறப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. நான் அதை வந்து இமேஜின் பண்ணி நான் வந்து அது வந்து அந்த உருவத்தை ஞாபகப்படுத்தி நான் கொண்டு வந்து அதை வரையலான்னு சொல்லி கைஸ், இப்போ யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன் கைஸ், லீவ் ஐயோ, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கணும். சீரியஸாக சொல்கிறேன், இப்போ உண்மையிலே கைஸ் கைஸ் நான் பொய் சொல்லல, உண்மையிலே இங்கே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஃபேன் ஓடுது, அந்த சவுண்டு கிடையாது, உண்மையிலே சொல்கிறேன். சரிப்பா, நான் ஓகே, சரி ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஓகேவா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி ஓகே, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் வந்து இந்த டிராயிங் நான் பண்ண ஆரம்பித்தேன், இப்போது வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் இந்த டிராயிங்கை. ஸ்டார்ட் பண்ணவுடனே என்னாச்சுன்னா, எனக்கு என்னென்ன தெரில, என்னோடய மைண்டு வேலையை செய்யலை, அப்படியே ரொம்ப டல்லாகிடுச்சு. அது வந்து ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு எனக்கு, உண்மையிலே சொல்கிறேன் கைஸ், எனக்கு வந்து அப்படியே நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. இது வந்து நிறையா பேர் நம்ப மாட்டாங்க, கண்டென்ட்டுக்காக நீ இந்த மாதிரி தான்ப்பா பேசுவ அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு. இப்போ கூட வந்து ஏதோ ஒரு சவுண்டு, அது வந்து எப்படின்னா அது வந்து ஏதோ ஒரு கதவு திறக்கிற மாதிரியா இல்லை ஏதோ ஒரு சவுண்டு அப்படியே அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அது என்னென்னு தெரியல கைஸ், சரி ஓகே, நான் இதோட இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், பை கைஸ்.